வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் தமிழ் தொழில் யூடியூப் சேனலில் இப்போ இருக்க சூழ்நிலையில் மிக அதிக தேவையுள்ள ஒரு பொருளுங்க, க்ளவுஸுங்க, ரப்பர் கையுறைகள்னுவாங்க. இது ஆப்ரேஷன் தேட்டரில் பயன்படுத்துறது. இப்போ நார்மலாக கொரோனாவினால் அதிகமான நபர்கள் இதை இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது வெளிநாடுகள்லேருந்து தயார் பண்ணி வருது, இங்கே உள்நாட்டிலும் தயார் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் ஒருத்தர் ரெண்டு பேர் தயார் பண்ணுறாங்க, நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணலாங்க. இது இயற்கை ரப்பரிலையும் தயார் பண்ணப்படுது, சிந்தட்டிக் ரப்பர் செயற்கை ரப்பர் கெமிக்கல் மூலமாகவும் தயார் பண்ணுறாங்க. செயற்கை ரப்பரில் தயார் பண்ணுறது தான் இப்போ ஈஸியாகவும் தயாரிக்கிறது ஈஸியாகவும் இருக்குது, மார்க்கெட்லையும் ஈஸியாக விற்கலாங்க. இது உள்நாட்டிலும் விற்கலாம், வெளிநாடுகளிலும் விற்கலாம். இது அனைத்து விதமான ரப்பர் க்ளவுஸும் தயார் பண்ணலாம். மோல்டு மட்டும் மாற்றிக்கணும், கெமிக்கலாக மாற்றிக்கணுங்க. இப்போ நாம் எப்படி இதை தயார் பண்ணதுன்னு பாருங்கள். இதுதான் அந்த ஃபர்னர்ஸ், இந்த ஃபர்னர்ஸில் வச்சு தான் அது ஹீட் ஆகி வெளியே வரும், ஹீட்டர்னு வாங்குது. இது எண்ட் ப்ராடக்ட். இதை வந்து எப்படி இது பண்ணுறாங்க, நம்ம எடுத்து இப்போ வர்றது எல்லாமே பவுடர் லெஸ்ன்றாங்க. இப்போ இந்த அச்சியை துடைக்கிறேன், துடைச்சி அதுக்கான சொல்யூஷனில் போட்டு க்ளீன் பண்ணுறேன். அந்த ரப்பர் க்ளவுஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க அந்த பவுடர் இது பண்ணுறாங்க. இப்போ பவுடர்லெஸ் க்ளவுஸும் வந்திருக்குங்க. இது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு போகிறதுனால இதை பவுடர் போடுறேன். இது மேனுவல் மிஷினுங்க, இதெல்லாம் மார்க்களை வைத்து செய்யறது. இதுவே தானாக இயங்கக்கூடியதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் 25 லட்சம் ரூபா வரும். இது வந்து மினிமம் 5 லட்சம் ரூபா வருங்க. மேனுவலாக செய்கிறதுனால அதிக ஆட்களை போட்டு நீங்கள் தயார் பண்ணலாம். இது ஃபைபர் மோல்டுங்க, அது அந்த கை மாதிரி இருக்கிறது ஃபைபர் மோல்டு. அதை நீங்கள் இந்த மாதிரி தயார் பண்ணி க்ளீனிங் சொல்யூஷனில் வச்சு இது பண்ணி, அடுத்தது இதுதான் அந்த ரப்பர் இதுங்க. அந்த ரப்பர் சொல்யூஷனில் டிப் பண்ணுவாங்க. எல்லாமே டிப்பிங் டெக்னாலஜி தாங்க. ஏற்கனவே அந்த செயற்கை ரப்பர் கலந்து வச்சுருக்காங்க, அதில் இந்த கைவுறைகளை உள்ள அச்சை வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் அதை ஹீட் பண்ணி வெளியில் வந்தவொடனே தயாராகிடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். பார்க்குறதுக்கு இந்த கைவுறைகள் தயார் பண்ணுறதுக்கு பெரிய அளவு நமக்கு இயந்திரம்னா எதுவுமே தேவையில்லைங்க. இதில் இது மேனுவலாக செய்யறது பாருங்கள். இந்தமாதிரி ரப்பர் சொல்யூஷனில் டிப் பண்ணுவாங்க. இது என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதில் இண்டஸ்ட்ரியல் க்ளவுஸ்லாம் இருக்குங்க, அவங்களுக்கும் நீங்கள் தயார் பண்ணலாங்க. ஸோ பல்வேறு வகையில் நீங்கள் இதை ஒரு குடிசை தொழிலாக செஞ்சு வருமானம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா மார்க்கெட் பிக்கப் ஆனவனே ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின் போட்டுக்கணும் பண்ணலாம். இப்போ இது நைட்ரைல் க்ளவுஸ் என்ற பேரில் தான் விற்கிறாங்க. எல்லா கடைகளிலும் இப்போ மெடிக்கல்லேருந்து சர்ஜிக்கல் பொருட்கள் விற்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இதை விற்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் மிக ஈஸியாக இருக்கக்கூடியதுங்க. ஸோ இந்தமாரி ரப்பர் அதில் கோட்டிங் ஆகி போச்சு. ரப்பர் பால், செயற்கை ரப்பர் பாலில் இணைச்சி எடுத்துருக்காங்க. திருப்பியும் ஒரு மிஷினில் போட்டு இன்னொரு கோட்டிங் இருப்பாங்க. இந்த கொரோனா நேரத்தில் இதோட விற்பனையெல்லாம் பல மடங்கு உயர்ந்துருச்சுங்க. ஒன்லி ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணது,
பல்வேறு இடங்களில் இதோட தேவைகள் மிக மிக அதிகமாகிருக்கு. இந்த இயந்திரத்தில் வச்சு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து வச்சு அழுத்தி எடுக்கணும். சிக்கன் கோட்டி அடி முடித்தவுடனே அந்த ஹீட்டரில் வச்சு அழித்து எடுத்தால் வெளியே வரும்போது எண்ட் ப்ராடக்டாக வந்துடுங்க. இந்த தொழில்களுக்கெல்லாம் வங்கி கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இயந்திரம் வந்து 500,000 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. அது எங்கே கிடைக்கின்ற முகவரிகள், இந்த வகையான மோல்டுங்க, இதுக்கான உபகரணங்கள் எங்கே கிடைக்கின்ற முகவரிகள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் 1,500,000, டோட்டலாக 1,10,000 ரூபா இருந்தால் போதுமானதுங்க. மாதம் 1,500,000 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 40% லாபம் கிடைச்சாக்கணும், 2,00,000 ரூபா சொலையாக கிடைக்குங்க. இந்த ரப்பரை உள்ள அந்த இதை திருப்பி அந்த ஹீட்டரில் வச்சு எடுக்கும்போது வெளியே வரும்போது தயாராகிடுதுங்க. அதை நாம் எடுத்து பேக் பண்ணி வைக்கணுங்க. இப்போ பவுடர்லெஸ் க்ளவுஸு தான் அதிகமாக விரும்புகிறாங்க. அது செயற்கை ரப்பரால் தயாரிக்கப்படுறதுனால அந்த பவுடர்லெஸ் பவுடர்லாம் எதுவும் போட தேவை. ஃபுல் ஆட்டோமேட்டிக்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகங்க. அதை அதிகம் போது நம்ம அதிகமாக ப்ரொடெக்ஷன் எடுக்கணும். அதுக்கும் பேங்க் லோன் உண்டுங்க. ஆரம்பத்தில் இந்த வகையான மேனுவலாக தயார் பண்ணக்கூடிய இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு அடுத்தது ஃபுல் ஆட்டோமேட்டிக் போயிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களோட தயாரிப்பு பொருட்களை ஈஸியாக விற்கலாங்க. இந்த மாதிரி ஹீட்டரில் நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்துன்னா பேக் பண்ணி எல்லா கடைகளுக்கும் ஹோல்சேலாகவும் கொடுக்கலாம், வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகலாங்க. இனி இந்த வகையான பொருட்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. ஸோ தைரியமாக இருக்கிறவங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வகையான யாரும் சொல்லாத ரகசியமாக செய்யக்கூடிய தொழில்களை பற்றி தமிழ் தொழில் யூடியூப் சேனலில் போடுறான், தொடர்ந்து பாருங்கள். இது போன்று நீங்கள் யாருமே சொல்லாத ரகசிய தொழில்களை தொடர்ந்து பதிவிட்டு வரேன், பாருங்கள். நன்றி, வணக்கம்.